ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சமச்சியா சிலபஸில் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.47 பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். வர்ஷிகா ட்ரியூ 6 சர்க்கிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சைசஸ். ட்ரா அ கிராஃப் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஈச் சர்க்கிள் அஸ் ஷோன் இன் த டேபிள் அண்ட் யூஸ் இட் டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் x சென்டிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் y சென்டிமீட்டர். 1, 2, 3, 4, 5, 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5. அந்த கொஷன் என்ன சொல்லிட்டான்னா, வர்ஷிக்கான்னு ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவள் வந்து 6 சர்க்கிள் வரைகிறா. இந்த 6 சர்க்கிளும் வந்து டிஃப்ரெண்ட் சைசஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கொஷனில் ஒரு கிராஃபை பிளாட் பண்ண சொல்கிறாங்கப்பா. இந்த டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை ரிலேட் பண்ணி ஒரு கிராஃபை வந்து பிளாட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 6 சென்டிமீட்டராக இருந்தது அப்படின்னா, உங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்குரிய வேல்யூ என்னவாக இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த டேபிள் காலமில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்கள் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்குரிய வேல்யூ என்னவாக இருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 1 சென்டிமீட்டர் டயாமீட்டராக இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 3.1 சென்டிமீட்டராக இருக்கும். 2 சென்டிமீட்டர் டயாமீட்டராக இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 6.2 சென்டிமீட்டராக இருக்கும். 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 9.3 சென்டிமீட்டராக இருக்கும். 4 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 12.4 சென்டிமீட்டராக இருக்கும். 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் 15.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுப்பா, ஃபஸ்ட்டு கிராஃபை பிளாட் பண்ணிட்டு டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ்க்குரிய வேல்யூ என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? வாங்கப்பா சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வேரியேஷன் வந்து டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா சொல்லி நீங்கள் செக் பண்ணணும்ப்பா. சரியா? ஸோ டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா சொல்லி நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ இருக்குது, இங்கே ஒய்யோட வேல்யூ இருக்குது. உங்கள் எக்ஸோட வேல்யூ ரைஸ் ஆகும்போது உங்கள் ஒய்யோட வேல்யூ ரைஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த டைப் ஆஃப் வேரியேஷன் டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். உங்கள் எக்ஸோட வேல்யூ ரைஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா, நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் இல்லைனா இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேரியேஷன் வந்து டைரக்டாக இன்டைரக்டாக சொல்லி பார்ப்போம். சரியா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே எக்ஸோட வேல்யூஸ் இருக்குது, இங்கே ஒய்யோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது, 3.1 இருக்கு. சோ நான் எக்ஸோட வேல்யூ ரைஸ் பண்றேன். சோ 2 ஆக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, 6.2 ஆயிச்சு. தட் இஸ் இதை விட ரைஸ் ஆயிச்சு. சோ நெக்ஸ்ட் பாருங்க, திரும்பவும் நான் எக்ஸோட வேல்யூ ரைஸ் பண்றேன், 3 ஆக்குறேன். ஸோ இப்போ என் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது, திரும்பவும் ரைஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, என் எக்ஸோட வேல்யூ ரைஸ் ஆக ஒய்யோட வேல்யூவும் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்ப்பா, டைரக்ட் வேரியேஷன். ஸோ எழுதிக்கோங்க, from the given table when x increases y also increases, thus the variation is direct variation. இது important step பா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேரக்டா இன்டைரக்ட் வேரியேஷன் எழுதிக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப், டைரக்ட் வேரியேஷனாகவே உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும் அப்படின்னா, y இஸ் ஈக்குவல் டு kx ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும்ப்பா. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கேக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், y/x ஈக்குவல் டு kன்னு வரும். சரியா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து நீங்கள் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்கள் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி குரிய வேல்யூ தெரிஞ்சிடும். எதுக்காக கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டேபிள் காலமில் வந்து ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இங்கே y/x ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும்ப்பா. சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரதான் சொல்லி பாருங்கள். அப்படி வந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா இல்லையா சரி பார்த்து டெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணணும். ஸோ வாங்க கண்டுபிடிப்போம், கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன வரும், கேஸ் ஈக்குவல் டு y/x. ஸோ இந்த டேபிள் காலம் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3.1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு y/x சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும், 3.1/1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 6.2/2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 9.3/3 வரும். நெக்ஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 12.4/4 வரும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 15.5/5 வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரதான் சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வரும், 3.1/1 வந்து 3.1 தான் வரும். இங்கே கேன்சல் பண்ணுங்கள், 2 1s are 2, 2 3s are 6, 2 1s are 2. ஸோ 3.1 கிடச்சிருக்கு. இங்கே கேன்சல் பண்ணுங்கள், 3 1s are 3, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணுங்கள், 2 2s are 4, 2 6s are 12, 2 2s are 4, 2 1s are 2, 2 3s are 6, 2 1s are 2. நெக்ஸ்ட் 5 டேபிளில் 5 1s are 5, 5 3s are 15, 5 1s are 5. ஸோ உங்களுக்கு என்னப்பா கிடச்சிருக்கு, 3.1 கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் கேவோட வேல்யூ வந்து 3.1. ஸோ இங்கே எல்லாமே வந்து சேம் வேல்யூ கிடச்சிருக்கு. சரியா?
உனக்கு சேம் வேல்யூ கிடைக்கணும். சேம் வேல்யூ கிடைச்சாதான் அது வந்து நம்ம டைரக்ட் வேரியேஷன் சொல்ல முடியும், சரியாப்பா? ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து டைரக்ட் வேரியேஷன்ல இருக்கு. இப்போ நம்ம கிராஃபை பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் வந்து டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு இடையில பிளாட் பண்ண போறோம்ப்பா, சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல நீங்க டயாமீட்டர் எழுதிக்கோங்க, ஒய் ஆக்சஸ்ல சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிளாட் பண்ண போற பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பேர்ஸ் எழுதிக்கோங்கப்பா. The pairs to be plotted x, y. So, இங்க x ஓட வேல்யூ இங்க y ஓட வேல்யூ எழுதிக்கணும். ஸோ டேபிள் காலம் பார்த்து எழுதுங்க, உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஒன்னா இருக்கும்போது ஒய் 3.1. ஸோ நீங்க என்ன எழுதணும்? 1, 3.1. ஸோ ஒரு பேர் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேர் என்ன வருங்க பாருங்க? எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6.2. ஸோ நீங்க என்ன எழுதணும்? 2, 6.2. ஸோ எழுதிக்கோங்க 2, 6.2. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 9.3. ஸோ உங்க பேர் என்ன வரும்? 3, 9.3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 4, 12.4 இருக்கு. ஸோ எழுதிக்கோங்க 4, 12.4. ஸோ நெக்ஸ்ட் பேர் என்னப்பா வரும்? 5, 15.5 வரும். ஸோ எழுதிக்கோங்க 5, 15.5. ஸோ இப்போ நம்ம பேர்ஸ் எழுதியாச்சு, இது எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ண போறோம், சரியா? கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்கப்பா. ஸோ இங்கே எக்ஸ் எக்ஸ் டேஷ், இங்கே ஒய் ஒய் டேஷ் போட்டுக்கோங்க, இங்கே ஆரிஜின் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து டயாமீட்டர் கூடிய வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், சரியா? இங்கே டயாமீட்டர் கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்கு சொல்லி பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸ் ஆக்சஸில் வந்து 1 சென்டிமீட்டர்ஸ் கொட்டு 1 யூனிட் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ 1, 2, 3, 4, 5 டில் 9 வரைக்கும் நான் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்குரிய வேல்யூ எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள், 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5 சம் டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒய் ஆக்சஸில் வந்து 1 சென்டிமீட்டர்ஸ் கொண்டு 1 யூனிட் நான் கன்சிடர் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ 1, 2, 3, 4, 5 டில் 17 வரைக்கும் நாங்கள் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கையோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல் எழுதிக்கணும். நம்ம எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் கொண்டு 1 யூனிட் நான் கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஸோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சஸ்லையும் 1 சென்டிமீட்டர்ஸ் கொண்டு 1 யூனிட் நான் கன்சிடர் பண்ணியிருந்தோம், அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்குது? 1, 3.1. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சஸ்லேருந்து 3.1 எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, சரியா? ஸோ இதுக்கு நடுவில் தான் 3.1 வரும். ஸோ இங்கே இருக்க ஸ்மால் செக் பாக்ஸ் இருக்கா இல்லையா, இது வந்து 0.1 யூனிட்ஸ். ஸோ 3.1 எங்கே வரும்? இங்கே வரும், சரியா? ஸோ இதுதான் 3.1க்குரிய வேல்யூ. ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க, சரியா? இந்த ஸ்கேலில் வந்து எந்த பாயிண்ட்ல ஹிட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுது. ஸோ இதுதான் 1, 3.1 பாயிண்ட்ப்பா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பேர் என்ன இருக்குது? 2, 6.2. ஸோ எக்ஸ் ஆக்சஸுக்கு 2 நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சஸில் 6.2 எங்கே வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது 6, இது 7, இதுக்கு இடையில தான் வரும். ஸோ இது 6.1, இது 6.2. ஸோ இந்த பாயிண்ட் தான் 6.2, சரி? இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்கேலில் வந்து எங்கே ஹிட் ஆகுன்னு சொல்லி பாருங்கள், இந்த பாயிண்ட்ல ஹிட் ஆகுது, சரியா? ஸோ உங்கள் 2, 6.2 பாயிண்ட் இதுதான்ப்பா. பேர் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கப்பா, 3.9.3. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 3 நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சஸில் 9.3 எங்கே வரும்னு சொல்லி பாருங்கள். இது 9, இது 10, இதுக்கு இடையில தானே 9.3 வரும். ஸோ இப்போ எங்கே வரும்? இது 9.1, இது 9.2, இது 9.3, சரியா? இங்கேருந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த ஸ்கேலில் வந்து எந்த பாயிண்ட்ல ஹிட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், இங்கே ஹிட் ஆகுது, சரியா? ஸோ உங்கள் 3, 9.3 பாயிண்ட் இதுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பேர் என்ன இருக்குது? 4, 12.4. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 4 நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்கப்பா, சரியா? ஒய் ஆக்சஸில் 12.4 எங்கே வரும்னு சொல்லி பாருங்கள். இது 12, இது 13, இதுக்கு இடையில தான் வரும். ஸோ இது 12.1, இது 12.2, 12.3, இது 12.4, சரியா? இங்கேருந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க, இந்த சைட் மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த ஸ்கேலில் வந்து எந்த பாயிண்ட்டில் ஹிட் ஆகும்னு சொல்லி பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் ஹிட் ஆகுது, சரியா? ஸோ உங்கள் 4, 12.4 பாயிண்ட் இதுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பேர் என்ன இருக்குது? 5, 15.5. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 5 நேராக நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்கப்பா, ஒய் ஆக்சஸில் 15.5 எங்கே வரும் சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எங்கே வரும்? இது 15, இது 16, இதுக்கு இடையில வரும், சரியா? இதுக்கு நடுவில் தான் கரெக்டாக 15.5 வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸ்கேலில் எங்கே வந்து ஹிட் ஆகும் சொல்லி பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் வந்து ஹிட் ஆகுது, சரியா? உங்கள் 5, 15.5 பாயிண்ட் இதுதான்ப்பா. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணியாச்சு, இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு. எப்போவுமே ஒரு டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும், சரியா? நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சொல்லி பாருங்கப்பா, டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது உங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ்க்குரிய வேல்யூ என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் போய் நீங்கள் 6 கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன சொல்லி நீங்கள் பாருங்கப்பா. ஸோ கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஆக்சஸை 6 நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்கப்பா, சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் அப்படியே டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிட்டே வாங்க.
இந்த ஸ்ட்ரைட் லைனில் போய் எங்கே ஹிட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்குள்ளேயே கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ நம்ம பார்த்து எழுதிடலாம். சரியா? ஸோ வாங்க வரைஞ்சிட்டே வாங்க, உங்களுக்கு என்ன வரும், இங்கேருந்து இங்கே டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிட்டே வாங்கப்பா. ஸோ வரைஞ்சிட்டே வாங்க. ஸோ எங்கே வந்து ஹிட் ஆகும் சொல்லி பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் ஹிட் ஆகுதுப்பா. சரியா? இங்கேருந்து நீங்கள் ஒய் ஆக்சஸுக்கு வரைஞ்சிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே 18 இருக்குது, இங்கே 19 இருக்குது. ஸோ இங்கே எங்கே வருது அப்படின்னா 18.6 வந்து ஹிட் ஆகுதுப்பா. சரியா? ஸோ உங்கள் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது உங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னவாக இருக்குது, 18.6 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்ப்பா. ஸோ எழுதிக்கோங்க, ஃப்ரம் கிராஃப் அண்ட் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 18.6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்ப்பா. புரிஞ்சுதான்?